Hi friends, welcome to Tamil Stock Analyzer, Stocks for Future. Friends, in the video, we will talk about the bank nifty moment in the video. So, video will skip the video. If you like our video, please like button and like button. Subscribe. Friends, in the channel description, the Telegram link. Regular market updates post. The nifty bank nifty evening, you will have the FSDA's position in the regular Telegram group. இதெல்லாம் தெரிஞ்சுக்க நீங்கள் கண்டிப்பாக நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளையோட மூமெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நேற்றோட க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 42,859 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பன் ஆனது 42,733, ஹை பார்த்தீங்கன்னா 43,034, லோ பார்த்தீங்கன்னா 42,694, கடைசியாக முடிஞ்சது பார்த்தீங்கன்னா 42,827 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. 42,827 பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட நெகட்டிவாக -31 points வந்து நெகட்டிவாக க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நேற்றோட க்ளோஸுக்கும் இன்றைக்கி க்ளோஸுக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. மார்ஜினலாக 30 points தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போடுற பழைய ரெண்டு வீடியோ பார்த்துட்டு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டியோடு நம்ம வீடியோ பார்க்குறது புரியும். ஏன்னா மேக்ஸிமம் நான் வந்து பழைய வீடியோலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கும் ஈஸியாக இருக்கிறதுக்காக அதனால தான் நான் உங்களை வந்து பழைய ரெண்டு வீடியோவும் பாருங்கன்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிஃப்டியும் சரி பேங்க் நிஃப்டியும் சரி டோட்டலாக வந்து மார்க்கெட்டில் மூமெண்ட்டே இல்லை. அதாவது சைட் பை மூமெண்ட் பேங்க் நிஃப்டியாக ஓரளவுக்கு ஒரு மூமெண்ட் ஒரு 300-350 points கொடுத்தது. பட் பேங்க் நிஃப்டி வந்து மூமெண்ட்டே கொடுக்கல, கடைசியாக தான் கொஞ்சம் ஒரு சின்ன மூமெண்ட் கொடுத்தது. ஸோ டோட்டலாக பேங்க் நிஃப்டி நிஃப்டியுமே ரெண்டும் சேர்த்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டோட்டலாக சைட் பை மூமெண்ட் தான். ஓகேங்களா, ஸோ நம்ம கொடுத்துருந்த லெவல்க்கே அது வந்து மார்க்கெட் இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு கேப் டவுனில் ஸ்டார்ட் பண்ணிச்சு. பட் கேப் டவுன் கூட பெருசாக போகவே இல்லை. நேற்று க்ளோஸ் பார்த்தீங்கன்னா 42,815, இன்றைக்கி இறங்குனது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 42,694 வரைக்கும் இறங்குச்சு. நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 42,380-370 அந்த லெவல் வரைக்கும் இறங்கும்னு பார்த்தா இறங்காமல் அங்கேருந்து ஒரு பவுன்ஸ் கொடுத்து ஹை பார்த்தீங்கன்னா 43,034. நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன் ஒன்று நேற்று என்னென்னு பார்த்தீங்கன்னா 43,100 கொடுத்துருந்தோம். ஸோ இந்த லெவல் வரைக்கும் கூட இன்றைக்கி போகலை. ஆனால் 43,034 வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்குச்சு. அதாவது அங்கேருந்து இறங்கி கடைசியாக 42,779 வரைக்கும் போச்சு. அதாவது ஒரு 200 points வந்து கீழே இறங்குச்சு. ஸோ நீங்கள் வெயிட் பண்ணி நான் சொன்ன லெவலான 43,300 வரைக்கும் வெயிட் பண்ணி அங்கேருந்து யூடர்ன் எடுக்கும்போது நீங்கள் ஏதாவது புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா ஒரு 50-60 points புக் பண்ணிக்கலாம். ஏன்னா இது மூமெண்ட்டே இல்லை, 1 வரைக்கும் ஒரு மூமெண்ட்டே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த மூமெண்ட் வந்ததை வச்சு நீங்கள் ஏதாவது புட் ஆப்ஷன் எடுத்திருந்தீங்கன்னா ப்ராஃபிட். ஆனால் பை ஆப்ஷன் போயிருக்க முடியாது, நடுவில் இருக்குது. நம்ம சொன்னதுன்னா 42,330 அந்த லெவல் வந்ததுன்னா பை போங்க. அப்படி இல்லைன்னா 43,100 வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும், அங்கேருந்து கீழே வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் அப்படி பார்க்கும் பட்சத்தில் இன்றைக்கி ஹை வந்து 43,034 வரைக்கும் போயிட்டு இந்த இடம் பாருங்கள். அங்கேருந்து நம்மளுக்கு வந்து 42,779 வரைக்கும் இறங்குச்சு. ஓகேங்களா, கிட்டத்தட்ட ஒரு 200-250 points. ஸோ நம்ம அப்படி பார்க்கவே முடியாது. ஏன்னா நம்ம 43,034 இறங்கும்போது உடனே நம்ம அங்கேருந்து வந்து புட் ஆப்ஷன் முடியாது. மினிமம் 43,000 இல்லை 42,950 இறங்கும் பட்சத்தில் தான் நம்ம வாங்க முடியும். சரி, எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி ப்ராஃபிட் புக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமாக தான் இருந்தது. எதனாலன்னு பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து மார்க்கெட் வந்து மியூட்டட் ஃபார்ம்லையும் சைட்வே மூமெண்ட்டில் இருந்ததுக்கான தான் காரணம். ஓகேங்களா, ஸோ அப்போ நாளைக்கு எப்படி இருக்கும் அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி முடிஞ்சது நாளையோட மூமெண்ட் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் இப்போ ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் நான் சொல்லவே இல்லை. ரெசிஸ்டன்ட் வந்து அதே தான் இருக்கும். அதாவது அதாவது 43,100 தான் இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும் நாளைய மார்க்கெட்டுக்கும். நாளைய மார்க்கெட்டுக்கும் அதுதான் ஆக்ட் ஆகும். 43,100 தான் நாளைய மார்க்கெட்டுக்கும் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். இங்கே பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது இப்படி வந்து இப்படி இறங்குற மாதிரி தான் வந்து மார்க்கெட் வந்து பிஹேவ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ 43,100 வந்து க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக நாளைக்கும் ஆக்ட் ஆகும். அதே மாதிரி ரெசிஸ்டன்ட் 2 பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வாங்கும். 43,480 ஆக்ட் ஆகும்.
இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? ஸோ இங்கேருந்து தான் நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு டவுன் சைடு இறங்கியிருக்கு. ஸோ அதனால் 43,480 வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டாவது ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 29/12/22. ஓகேங்களா? நாளைய மார்க்கெட்டுக்கான மேக்னிஃப்டியோட ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா அதை நம்ம மாற்றவே இல்லை, 43,100 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் டூ பார்த்தீங்கன்னா 43,480 ஆக்ட் ஆகும். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். 43,100 வந்து இமீடியட் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் ரெசிஸ்டன்ட் டூ வந்து 43,480 ஆக்ட் ஆகும். இப்போ சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். சப்போர்ட் வந்து நம்ம ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியோட இமீடியட் அண்ட் க்ரூஷியல் சப்போர்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 42,400 அந்த ரேஞ்சில் தாங்க இருக்குது. பட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு வந்து நேற்றும் இறங்கலை, முந்தான நேற்று இறங்கிடுச்சு. 42,400 வரைக்கும் இறங்கிட்டு மேலே ஏறிச்சு. பட் நேற்றும் ஒன்றும் பெருசாக இறங்கலை. ஓகேங்களா? நேற்று கரெக்டாக அந்த இடம் 42,400 வரைக்கும் இறங்கிட்டு திருப்பி ஜம்ப், இல்லை முந்தா நேற்று தான் இறங்கிச்சு, நேற்று இறங்கலை. ஓகேங்களா? முந்தா நேற்று தான் 42,400 வரைக்கும் இறங்கிட்டு அங்கேருந்து ஜம்ப் ஆயிடுச்சு. ஸோ நம்ம சப்போர்ட் லெவலை இப்போ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். சப்போர்ட் லெவல் இப்போ இமீடியட்டாக எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா அது 42,500 நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட்டு நாளைக்கு ஆக்ட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இந்த இடம் வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட் ஆகும். 42,500 வந்து இமீடியட் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் டூ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். அதாவது 42,225 நம்மளுக்கு ரெண்டாவது இந்த இடத்துல ஆக்ட் ஆகும். 42,225 வந்து நம்மளுக்கு செகண்ட் சப்போர்ட் ஆகும். இதை பிரேக் பண்ணும் பட்சத்தில் வந்து மார்க்கெட் வந்து ஒரு 400 பாயிண்ட் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ரெண்டாவது சப்போர்ட்டான 42,225 பிரேக் பண்ணும் பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஒரு 400 பாயிண்ட் வந்து கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சப்போர்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா 42,500 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் டூ பார்த்தீங்கன்னா 42,225 ஆக்ட் ஆகும். ஓகேங்களா? இதையும் பின் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நாளையான மார்க்கெட்டுக்கான முக்கியமான ரெசிஸ்டன்ட் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப்ல 43,100, அதை நம்ம மாற்றவே இல்லை. அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம், 42,500 ஆக்ட் ஆகும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நீங்கள் வந்து இந்த இடையில இன் பிட்வீனில் ட்ரேட் பண்ணாதீங்க. இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னா 43,034 வரைக்கும் வந்துட்டு இறங்க ஆரம்பிச்சிது. ஸோ அது மாதிரி 30-40 பாயிண்ட் முன்ன பின்ன இருக்கும்போது நீங்கள் வந்து டிஃபென்ஸ் அப்போ அந்த ஐயோ லோவோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் புட் ஆப்ஷனோ அது இல்லை பை ஆப்ஷனோ போகலாம். ஸோ இல்லைன்னா 100 பாயிண்ட் டிஃப்ரென்ஸ்லாம் நீங்கள் எடுக்க வேணாம். அந்த டே வந்து வெயிட் பண்ணுங்கள், வரலன்னா விட்டுருங்க. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு வந்து இன்கேஸ் கேப் அப் ஓப்பன் ஆகும் பட்சத்தில் 43,100 இந்த இடம் வந்து நம்மளுக்கு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். இங்கே வந்துட்டு கூட திருப்பி நம்மளுக்கு கீழே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 42,500 இந்த இடம். ஸோ கேப் டவுன் ஆனாலும் இந்த இடம் வந்துட்டு கீழே இறங்கிட்டு கூட மேலே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைய மார்க்கெட்டுக்கு நம்ம எப்பயுமே எப்படியும் பார்த்தாலும் ஒரு 400 பாயிண்ட் மூமெண்ட் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம சொன்ன லெவலில் மார்க்கெட் பிஹேவ் பண்ணால், அப்படி இல்லைன்னா மார்க்கெட்டு இன்றைக்கி மாதிரி சைட்வேஸ்லேயும் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ ஒன்ஸ் 43,100 இல்லை 42,500 இந்த லெவல் தான் நாளைக்கு நம்ம பார்க்கணும். எந்த சைடு நம்மளுக்கு பிரேக் ஆனாலும் மேலே பிரேக் ஆனாலும் அங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் சப்போர்ட் ஒன்று பிரேக் ஆனாலும் நம்மளுக்கு வந்து 300 பாயிண்ட் டவுன் சைட் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஏழியராக வந்து நான் நிஃப்டி ப்ரொடக்ஷன் வீடியோவும் போட்டேன், அதையும் பார்த்துருங்க. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக்கை போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.